ராயல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அசத்தலான ஒரு சினிமா தகவலை பார்க்க போறோம். முன்பதிவில் மாஸ்டர் படத்தை பின்னுக்கு தள்ளிய வலிமை எத்தனை கோடி தெரியுமா? வாங்க அது பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். அதுக்கு முதல் ராயல் தமிழ் சேனலை இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க. தலா அஜித்தின் வலிமை திரைப்படம் பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கிறது. இதற்காக ரசிகர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்படத்தில் உள்ள எதிர்பார்ப்பு குறித்து அனைவரும் தெரிவித்த விடயம் வலிமை படத்தின் முன்பதிவிலேயே ரசிகர்களின் வெறித்தனத்தை காட்டியிருக்கிறது. அதன்படி வலிமை திரைப்படம் முன்பதிவில் மாஸ்டர் படத்தை முந்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முதல் நாள் முன்பதிவை வைத்து பார்க்கும் பொழுது வலிமை ₹21.60 crore வசூல் செய்துள்ளதாம். மேலும் மாஸ்டர் படத்தின் முன்னைய நாள் பதிவு 17 crore வரை செய்ததாம். இதை வைத்து பார்க்கும் போது வலிமை படத்தின் வசூல் இதுவரை வெளியான அனைத்து சாதனைகளையும் முறியடித்திருக்கின்றது என்பதற்கு சந்தேகமே கிடையாது. இதையெல்லாம் இப்படி இருக்க படத்தில் எல்லோருமே கவனித்த ஒரு விடயமும் இருக்கிறது. நடிகர் அஜித்திற்கு ரசிகர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதே அவ்வளவு அளவிற்கு அவருக்கு கேட்ரஸும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் இப்படி இருக்க இணையத்தில் அஜித்தை ட்ரோல் செய்பவர்களுக்கு அஜித் ரசிகர்களும் தினம்தோறும் போடும் சண்டையை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்நிலையில் வலிமை படத்தில் அஜித் பேசிய சில வசனங்கள் கேட்ரஸுக்கு பதிலடியாக இருப்பது போல் இருக்கிறது. வலிமை திரைப்படத்தில் அஜித் எனக்கு எதிரியாயிருக்க முயற்சி பண்ணாத, அது ரொம்ப கஷ்டம் என்று ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கல் எரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த கல்லை பிடித்து அதை வைத்து ஒரு கோட்டை கட்டி அதன் மீது அமர்ந்தால் நம் மீது கல் வீசியவர்கள் எல்லாம் நம்மை அண்ணார்ந்து பார்ப்பார்கள் என அஜித் தாறுமாறாக வலிமையில் வசனத்தை அள்ளி எறிந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படம் இப்பொழுது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று கூட சொல்ல முடியும்.